எந்த காலகட்டத்திலும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு சிலர் பைபிளை கிரமமாக வாசிக்க நேரம் கிடைக்காதவர்களாயும் வேறு சிலரோ பலமுறை பைபிளை வாசித்திருந்தாலும் அவர்களால் அதில் உள்ள முக்கியமான சத்தியங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள முடியாதவர்களுமாகவே உள்ளனர். இந்த இரண்டு வகையான கிறிஸ்தவர்களுக்குமே உதவியாக இருக்கும் பொருட்டு பைபிளை கற்றுக்கொள்வோம் என்ற இந்த தினசரி நிகழ்ச்சியின் மூலம் நாங்கள் ஆடியோ வடிவத்திலும் எழுத்து வடிவத்திலும் பைபிளில் உள்ள ஒவ்வொரு புத்தகத்தின் அடிப்படையான சத்தியங்களை நாள்தோறும் அனுப்பி வருகிறோம். இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்டும் வாசித்தும் யோவான் 17:3 ஒன்றான மெய் தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதிலே வளர்ந்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியான நிச்சயத்தை அடைந்து கொள்வதற்கும் இவைகளை உபயோகித்துக் கொள்ளுமாறு ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் ஆடியோ மற்றும் எழுத்து வடிவத்தில் உலகத்தின் பல மொழிகளில் மொழிபெயர்க்கும்படி கர்த்தர் அநேகர் எழுப்பும்படியாகவும் அதன் விளைவாக கோடிக்கணக்கானோர் பைபிளை எளிதாக கற்றுக்கொள்ளவும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெறவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பைபிளை கற்றுக்கொள்வோம் நிகழ்ச்சி எண் 98, பைபிள் ஆழங்கள் குறிப்புகள் பாகம் 7 பகுதி 4 பக்கங்கள் 1, 2, 3, 1 கொரிந்தியரின் புத்தகம் பாடம் 1. கொரிந்தியர்களுக்கு எழுதின 2 புத்தகங்களை நாம் எளிதாக புரிந்து கொள்ள கீழ்கண்டபடி அதை வாசிக்க வேண்டும் என்று நவீன கால வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். எப்படி வாசிக்க வேண்டுமாம்? முதலாவதாக 1 கொரிந்தியர் 5:9, இந்த வசனத்தில் பவுல் தான் ஏற்கனவே கொரிந்தியர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளதாக கூறுகிறார். அப்படியானால் அந்த கடிதம் எங்கே? இந்த குறிப்பிட்ட கடிதம் 1 கொரிந்தியர் 5:1-8 உள்ள பகுதியாகத்தான் இருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். பவுல் ஏன் அப்படிப்பட்ட ஒரு கடிதத்தை எழுதினார்? 1 கொரிந்தியர் 5:1, கொரிந்து சபையில் ஒருவன் தன் மாற்றாம் தாயுடன் தகாத உறவு கொண்டிருந்தான். இந்த தகாத செய்கையையே பவுல் கண்டித்து தம்முடைய முதலாவது கடிதத்தை எழுதியிருந்தார். இந்த கடிதத்தை கொரிந்து சபையினர் எப்படி எடுத்துக்கொண்டார்கள்? அதை அவர்கள் விரும்பவில்லை. கொரிந்து சபையினர் அதற்கு எதிர்த்து செயல்பட்டார்கள். எனவே அவர்கள் பவுலின் மேல் மிகவும் கோபமாயிருந்ததாக பவுலுக்கு செய்தி வந்தது. எனவே மேலும் பல ஆலோசனைகளை அவர்களுக்கு வழங்கி மற்றொரு கடிதத்தை பவுல் எழுதினார். 1 கொரிந்தியர் புத்தகம் முழுவதுமே அந்த கடிதம்தான் என்று கூறுகிறார்கள். அதற்கு பின்பு அப்போஸ்தலராகிய பவுல் தன் கடிதங்களை நேரில் விளக்குவதற்காக கொரிந்துவுக்கு சென்றார். ஆனால் பவுலின் போதனைகளை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு அந்த கொரிந்து சபையார் அப்பொழுதும் கூட ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சியை அடைந்திருக்கவில்லை. ஆகவே அவர்கள் பவுலை குற்றப்படுத்தி அவரை அவமானப்படுத்தினர். எனவே பவுல் மனம் உடைந்தவராக கொரிந்துவிலிருந்து எபேசுவுக்கு வந்து கொரிந்தியர்கள் தன்னுடைய மனதை புண்படுத்தி இருந்த போதிலும் தான் அவர்களை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதையும் சுவிசேஷத்திற்காக தான் எந்த அளவுக்கு பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதையும் விளக்கி மற்றொரு கடிதத்தை அவர்களுக்கு எழுதினார். அதுதான் 2 கொரிந்தியர் 10:13 என்று சொல்லப்படுகிறது. விரைவில் கொரிந்தியர்கள் பவுலின் போதனைகளின்படி தங்கள் வாழ்க்கையை மாற்ற முயற்சிப்பதாகவும் விசுவாசத்தில் வளர்ந்து வருவதாகவும் பவுலுக்கு செய்தி வந்தது. பின்பு 2 கொரிந்தியர் 1:9 கொடுக்கப்பட்டுள்ள மற்றொரு கடிதத்தை அவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் பவுல் எழுதினார். 2 கொரிந்தியர் 2:6-11, 7:4 மற்றும் 9:1-2 இதை உறுதிப்படுத்துகின்றன. கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட இந்த 2 புத்தகங்களையும் நாம் இந்த வரிசையில் வாசிக்கும் போது அனைத்து விவரங்களையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும்.
1 கொரிந்தியர் 3:4 பவுல் கொரிந்து சபையினரை இந்த உலகத்துக்குரியவர்கள் என்று அழைக்கிறார். ஏன்? அவர்கள் பலமுள்ள ஆகாரத்தை எடுக்கத்தக்கவர்களாக இல்லாமல் பாலை மட்டும் குடிக்கக்கூடிய குழந்தைகளைப் போல இருந்தனர் என்கிறார். அவர் கூறியதின் அர்த்தம் என்ன? தேவனை பற்றிய ஆழமான சத்தியங்களை புரிந்து கொள்ள முடியாதவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அது நிமித்தம் அவர்கள் என்ன செய்ய முயற்சித்தார்கள்? தங்களுக்குள்ளே பிரிவுகளை ஏற்படுத்தி கொண்டு சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். சிலர் பவுலையும் வேறு சிலர் அப்போல்லோவையும் பின்பற்றினர். ஒவ்வொருவரும் தாங்கள் சார்ந்திருக்கும் பிரிவே உயர்ந்தது என்று உரிமை பாராட்டினார்கள். தேவன் எந்த பிரிவுகளையும் தம்முடைய சபையில் ஏற்பட்டுவிட விரும்புவர் அல்ல என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே தாங்கள் சார்ந்திருக்கும் சபையின் அடிப்படையில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இடையில் எந்த பிரிவினைகளும் இருக்கக்கூடாது என்று பவுல் கூறுகிறார். வேறு வகையாக சொன்னால், உலக மக்கள் தங்களுக்கு பிரியமான அரசியல் தலைவர்களையோ திரைப்பட நடிகர்களையோ அல்லது விளையாட்டு வீரர்களையோ கனப்படுத்துவது போல எந்த ஒரு விசுவாசியும் தேவனுடைய ஊழியக்காரர்களை மட்டுமின்றி கனப்படுத்தக்கூடாது என்கிறார். அதாவது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அவருடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுத்து அவர்களையும் குட்டி தெய்வங்களாக ஆக்கிவிடக்கூடாது என்கிறார். அடுத்து 1 கொரிந்தியர் 6:15-20 இந்த புத்தகத்தின் 5 மற்றும் 6 கொரிந்து சபையில் காணப்பட்ட வேசித்தனத்தை பவுல் கடுமையாக கண்டிக்கிறார். கொரிந்தியர்களின் பின்னணி என்ன? அவர்கள் சிற்றின்ப பிரியர்கள். பாலுறவு காரியங்களில் அவர்களுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாதவர்களாக தங்கள் சொந்த குடும்ப உறுப்பினர்கள் உட்பட எல்லாரோடும் அவர்கள் பாலுறவு கொண்டு வந்தார்கள். இப்படிப்பட்ட பழக்கங்களையுடைய மக்களிடையே கர்த்தர் சிலரை ரட்சித்திருந்தார். அவர்கள் சபைக்கு வர துவங்கினார்கள். ஆனால் அவர்களுக்கு தங்களுடைய பாரம்பரிய வேசித்தனம் ஒரு பெரிய குற்றமாக தோன்றவில்லை. ஆகையால் தான் பவுல் இந்த பகுதியில் அவர்கள் மத்தியில் இருந்த இந்த பழக்கத்தை கடுமையாக கண்டிக்கிறார். அடுத்து, ஒரு பெண்ணுடன் தவறான பால் உறவு கொள்ளும் ஒரு விசுவாசி என்ன செய்து விடுகிறான் என்றும் பவுல் கூறுகிறார். கிறிஸ்து அவனுக்குள் வாசம் செய்கிறபடியால் அவன் மறைமுகமாக கர்த்தரையும் அந்த பெண்ணுடன் இணைத்து விடுகிறான் என்கிறார். இது கர்த்தராகிய இயேசுவுக்கு ஒருவன் இழைக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகமாகும். எனவே இவ்வாறான செய்கைகளை விசுவாசிகள் ஒருபோதும் செய்யக்கூடாது என்றும் பவுல் கூறுகிறார். 1 கொரிந்தியர் 6:7 விசுவாசிகளுக்கிடையே ஏதாவது மன வருத்தங்கள் தோன்றினால் அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் உலக மக்களைப் போல நீதிமன்றங்களுக்கு செல்லக்கூடாது என்று பவுல் அறிவுரை வழங்குகிறார். அவர்கள் மற்றவர்களைப் போல் இல்லாமல் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதால் ஒருவரோடொருவர் சமாதானமாக பேசி விட்டு கொடுத்து ஒரு சமரச தீர்வை காண வேண்டும் என்று பவுல் அறிவுறுத்துகிறார். இந்த பாடத்தின் தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.